நான் நெடுங்காலமாக சிந்தித்துக் கொண்டிருந்த கடலூரை மாற்றுவதற்கான காலம் நெருங்கிவிட்டதாக உணர்கிறேன். கடலூர் ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்க வேண்டிய ஒரு ஊர், இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய கடைசி நகரமாக இருக்கு. எல்லா ஊர்கள்லையும் வந்து ஆட்சி பண்ணுற மாதிரி தான் இங்கே ஆட்சி பண்ணுறாங்க. ஆனால் இங்கே மூன்று அமைச்சர்கள் இருக்காங்க, ஆனால் இருந்தும் ஒன்றும் எதுவுமே நடக்கலை. ஏன்னா அவங்க எல்லாமே கடலூரை வந்து ஒரு வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்திட்டு போகிறாங்க. கடலூர் நகர மக்கள்கிட்ட கடுமையான கோபம் இருக்கிறத நான் பார்க்குறேன். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த பாருங்கள், இந்த நகராட்சி வந்து மாநகராட்சியாக மாறி இருக்கு, பேரளவில் தான் அது மாறி இருக்கு, அது கவனிக்க முடியுது. இங்கே மாநகராட்சிக்கான என்ன மாதிரியான கட்டமைப்பு வசதிகள் இங்கே இருக்கு அதை சொல்லணும். முதல்ல மாநகராட்சிங்கிறது என்னன்னு தெரியுங்களா? போய் முதல்ல வெளிநாட்டிலாம் போறீங்களா? என்னத்தை பார்த்துட்டு வரீங்க? போய் ஒரு மாநகராட்சினா என்னென்ன இருக்குன்றத பாருங்க. சும்மா அழகு தமிழுக்காக வச்சுக்கிட்டு விளையாடாதீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு கடலூர். கழிவுநீர் வசதி இருக்காங்க, முதல்ல என்ன பெரிய மாநகராட்சி இது? முதல்ல அதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. முதல்ல வந்து மக்களுக்கான வரிச்சுமையை குறைங்க, போட்டு புடுங்கி எடுத்து சாகடிக்காதீங்க. வரி 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 வெளியில் வந்து மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. கடலூர்ல அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு வாக்குகள் தான் எனக்கு வரப்போகுது, நீங்க பார்க்க தான் போறீங்க. அவ்வளவு கோபத்துல மக்கள் இருக்காங்க. எவ்வளவு உழைக்கிறாங்க தெரியுமா? காலையில இருந்தா அந்த குடும்பமே உழைக்குது. அந்த பிள்ளைகளை பெற்று அவங்களுக்கு படிப்பு கொடுத்து மருத்துவ செலவு பாக்குறதுக்குள்ள மனுஷன் செத்து போயிடுறான். அவர் எங்க அவங்க சேமிப்பு வச்சு குழந்தைகளை திருமணம் பண்ணி கொண்டு வர்றது? ரொம்ப கஷ்டம். மக்களை போட்டு வதைக்காதீங்க. உம்சை மகசூலும் இருக்கு, நன்சை மகசூலும் இருக்கு. ஆனா எங்களுடைய விவசாய குடிகளுடைய வாழ்க்கை தரம் தாழ்ந்து கீழ் கிடக்கு. இதை நாங்கள் வீணாக்குறவங்க இந்த அரசியல்வாதிகள் தான். அவங்களுடைய பிழைப்புக்காக தமிழ்நாட்டில் ஒரு 250லேருந்து 300 குடும்பங்கள் மட்டுமே மேலும் 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 கோடீஸ்வரர்களாக ஆகிறதுக்காக இந்த மக்களை பணையம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கடலூர் மக்கள், கடலூர் மக்கள், இந்த கடலூர் மாவட்டத்தினுடைய வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டில் என்னைக்கடா இந்த தேர்தல் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களையெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்காக அவங்களுக்கு இது வரைக்கும் சரியான வேட்பாளர் கிடைக்காம இருந்தாங்க. நீங்கள் நிறுத்ததெல்லாம் கை போனது, காலு போனது, மூட்டு போனது, இது மாதிரி ஒன்றுக்கும் விளங்காத தகுதியற்ற வேட்பாளர்களை நிறுத்தி இதில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுனா மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? மூணு பேர் நிற்கிறவங்க சரியில்லை, அதில் யார் தேர்ந்தெடுப்பாங்க? அதில் இருக்கிறதுலே சுமாரான ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுக்க முடியும். இந்த முறை நான் மக்களுக்காகவே உழைக்க காத்திருக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் வீணாக்கிட்டாங்க. மக்களுக்காக உழைக்க காத்திருக்கிறேங்கிறதெல்லாம் வந்து பொய்யாக்கிட்டாங்க. இவங்க நான் உண்மையா சொல்றேன், உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன், வாக்குகளை எனக்கு கொடுங்க. எதுக்கே பாதம் தொட்டு வணங்குறேன்? நீ உன் வேலை அதா? உன் வேலை அது கிடையாது. நீ சம்பாதிக்கிறதுக்கு பாதம் தொட்டு வணங்குறேன்னு சொல்லி சொல்லி இந்த மக்கள்கிட்ட ஓட்டம் முழுக்க வாங்கி எங்களை வந்து ஓட்டாண்டி ஆக்கி வச்சிருக்கீங்க. அது நடக்காத. முதல்ல நகர வாழ் மக்கள், நம்முடைய மாநகராட்சி என்கிற பேர்ல ஒரு கூத்து பண்ணாதீங்க. இது வந்து நகராட்சி தான், மாநகராட்சின்னு பேரெல்லாம் மாத்திருக்கீங்க. பேர் மாத்தினா அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். இந்த மக்களை வரி போட்டு கொல்லாதீங்க, வரி போட்டு சாகடிக்காதீங்க. அதுக்கான வேலையும் நம்ம செய்வோம். மக்களை திரட்டி இங்க பாருங்க, இனிமேல் நான் வந்துட்டேன்னா மக்களை திரட்டி போராட்டம் நடந்துகிட்டே இருக்குங்க. நீங்க நிறுத்தவே முடியாது. மக்களாக நீங்கள் அதை பங்கு கொண்டாதான் அது வெற்றி பெறும். நான் சொல்லிட்டேன், நீ செஞ்சு கொடு, நீ செஞ்சு கொடுன்னா நான் மனுதான் கொடுக்க முடியும். பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.